கண்ணா பாப்பு கவனிங்க எடுத்துக்காட்டு 7.7 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் ஆகும். இது வரைக்கும் புரியுதுல்ல டீக்கண்ணா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 2.4 சென்டிமீட்டர் உயரம் உள்ள, உடனே டேட்டா கலெக்ட் பண்ணி எழுதிட்டீங்க. H=2.4 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, விட்டம் 1.4. விட்டம்னா என்ன கண்ணே? டி டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்னது? 2 ஆரம். 2R=1.4 சென்டிமீட்டர். அப்ப டயாமீட்டர்ல இருந்து நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆரம் கண்டுபிடிக்க முடியும். 2R = 1.4 சென்டிமீட்டர். அப்ப R = என்னது? 1.4 டிவைடட் பை 2. அப்ப இந்த 1 2ல அடங்காது. அப்ப என்ன போட்டுக்கணும்? 0. புள்ளி இந்த 1-ஐ 4-ஓட சேர்த்துங்க. அப்ப இங்க என்ன வரும்? 0.14 ரைட்டா? அப்ப புள்ளி வெச்சிட்டோம். என்னது? 7.2.14. அப்ப 0.7 சென்டிமீட்டர். இதே R. அடுத்து உருளையினுள் அதே ஆரம் உள்ள கூம்பு வடிவ குழிவு. அப்ப இந்த ஆரம் எதுக்கு? உருளைக்கும் இதே ஆரம் தான் ரைட்டா? உருளை கூம்புக்கும் இதே ஆரம் தான் ரைட்டா? உருளை கூம்பு ரெண்டுக்குமே ஆரம் அதே தான். அதே மாதிரி பாருங்க, உருளையினுள் அதே ஆரம் உள்ள கூம்பு வடிவ குழிவு படம் கொடுத்துட்டாங்க 7.13ல். உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப உருள் உயரம் எதுக்கு சமம்? உருளைக்கும் அதே உயரம் தான், கூம்புக்கும் அதே உயரம் தான். இந்த பாருங்க உயரம் ரைட்டா ரைட் இல்லையா? இங்க பாருங்க இந்த 2.4. இப்ப இந்த கோடை கொண்டு நீங்க வைக்கிறோம்னு வைங்க, அதேதான் வரும் ரைட்டா? இந்த புரியுதா புரியலையா? அப்ப இது ஒரு 2.4 தான். இப்ப பாருங்க இது இங்க இருக்குதா? அதே மாதிரி இந்த ஆரம் வந்து அதே ஆரம் தான் சரியா? இங்க என்ன ஆரம் இருக்குதோ அதே ஆரம் தான் கூம்புக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால இப்ப இது தெரிஞ்சிருச்சு. எனில் மீதம் உள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு. இந்த வார்த்தை தாண்டி கண்ணு ரொம்ப முக்கியம். இப்ப இது என்ன பண்றாங்க? மொத்த இப்ப இதுக்குள்ள கூம்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப வைக்கும் போது இந்த கூம்பு சுத்தி தானே இருக்கும், வளைவா தானே இருக்கும், வளைபரப்பு தானே. அப்ப இந்த மீதம் உள்ள அப்படின் போது எழுதிக்கோங்க இங்க, மீதம் உள்ள அங்க என்ன கொடுத்துருக்காங்க? திண்மத்தின் கொஸ்டின்லயே இருக்குடி கண்ணு, இதெல்லாம் எழுதி பழகுங்க. மீதம் உள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு எதெல்லாம் சேர்ந்து மொத்த புறப்பரப்பு வருதுன்றத பாருங்க. இப்ப இந்த கூம்ப உள்ளுக்குள்ள வச்சுட்டு இதனால சுத்தி கண்ணு, ஏன்னா இது சாலிட் இல்லையா, 3D ஃபிகர் இல்லையா? இப்ப இதுக்குள்ள அப்ப இந்த கூம்பு வைக்கும் போதே நான் இதை சுத்தி ஒரு வளைபரப்பு வருமா வராதா? வரும். அதே மாதிரி மொத்த புறப்பரப்புன்னு போது இந்த உருளையினுடைய வளைபரப்பும் வரும் ரைட்டா? என்னென்ன வளைபரப்பு? கூம்பினுடைய உருளையின் வளைபரப்பு முதல் எழுதிடலாம். ஏன்னா மொத்த புறப்பரப்புன்னு போது வெளிப்பரப்பு, மறுபடியும் உள்ள இருக்க பரப்பு. உள்ள இருக்கிறது என்னவா இருக்கும்? கூம்பினுடைய வளைபரப்பா இருக்கும். புரியுதுங்களா? சரி, முதல் வார்த்தையை எழுதிக்கலாம். 2πR வச்சுன்னு வரணும். என்னது? உருளையின் ரைட்டா அடிக்கணும். என்னது? உருளையின் வளைபரப்பு. ஏன் உருளையின் வளைபரப்பு நான் சொன்னேன்? மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அதனால முதல் வெளியில இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல, உள்ள வெளியில அதை எடுத்துக்கலாம், உருளையின் வளைபரப்பு. அடுத்தது உள்ளுக்குள்ள இந்த ப்ளூ கலர் இருக்குதுல்ல, இந்த ப்ளூ கலரை சுத்தி வரும். புரியுதுங்களா? இது அதாவது இதை கூம்ப வைக்கும் போது மீதம் உள்ளன்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? மீதம் உள்ளன்றது இந்த பகுதி. அப்ப இங்க என்ன வரணும்? கூம்பின் வளைபரப்பு. கூம்பின் வளைபரப்பு சரி, அதோட முடிஞ்சிருச்சா? இங்க என்ன சொன்னா? வெறும் உருளையினுடைய வளைபரப்பை தான், பக்க பரப்பு தான் சொன்னா. அப்ப கீழே ஒரு பரப்பு இருக்குதா? கீழே ஒரு வட்டம் இருக்குதா? அப்ப கீழே என்ன சொல்லணும்? அடிப்பரப்பு. அடிப்பரப்பு என்னது? வட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப உருளையின் வளைபரப்புக்கு என்ன சூத்திரம்? 2πRH பிளஸ் கூம்பின் வளைபரப்புக்கு என்ன சூத்திரம்? πRL. அடிப்பரப்பு என்ன வடிவத்துல இருக்கு? வட்டத்தினுடைய வடிவத்துல இருக்குது. அப்ப அது என்னது? πR² சதுர அலகுகள். எல்லாமே சதுர அலகுகள்
நல்லா புரிஞ்சிட்டியா? இப்ப வளைபரப்பு தெரியோ அடிபரப்பு தெரியும், இந்த கூம்பு தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீ ஒரு பேப்பர் எடுத்து செஞ்சு பாரு, ஒரு கூம்ப உள்ள வச்சு பாருங்க. அத அந்த கூம்ப உள்ள வைக்கும் போது அந்த கூம்ப சுத்தி தானே அந்த பகுதி இருக்கும், இதனுடைய மீத பகுதி, அதனாலதான் கூம்பின் வளைபரப்புன்னு சொல்றோம். சரியா டிக்கண்ண? அது கிளாஸ்ல நான் செஞ்சு காட்டினா, இப்ப இந்த வீடியோல செய்ய முடியலனால. இப்ப இதுல என்னென்ன தெரியும்? ஆர் தெரியும், ஹெச் தெரியும், ஆனா எல் தெரியாது. அதனால முத எல்ல கண்டுபிடிங்க. எல் ஈக்குவல் டு இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். இந்த எல் வேணும் ரைட்டா? எல்லுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? செங்கோண முக்கோணத்துல கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்ப எல் வேணும்ன்றதுனால ரூட் ஆஃப் என்னது? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். சரியா டிக்கண்ண? ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் எவ்வளவு? 2.4 ஹோல் ஸ்கொயர் ரைட்டா? பிளஸ் ஆர் ஸ்கொயர் 0.7 த ஹோல் ஸ்கொயர். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப 24 பெருக்கல் 24 என்னடிக்கணும்? 24 பெருக்கல் 24 நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரைட்டா? இங்க என்ன பண்ணணும்? நன்னாங்கு 16 மிச்சம் 1 நாளையும் நாளையும் கூட்டுனா 8 8 2 16 பதினாறையும் ஒன்னையும் கூட்டினா 17 மிச்சம் 1 2 2 4 நாளையும் ஒன்னையும் கூட்டினா 5 576 இல்ல மிஸ் எனக்கு இந்த வேத கணித முறையில பெருக்க தெரியாது, நான் சாதாரணமா பெருக்கிக்கிறேன்னா தாராளமா பெருக்கிக்கோங்க. சரியா? அப்ப இங்க என்ன வரும்? 576. ஆனா இங்க என்னன்னு இருக்கு? 2.4 இருக்கு. அப்ப இங்க ஒரு புள்ளி இருக்கும், இங்க ஒரு புள்ளி இருக்கும். அப்ப எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கணும்? 1ஆம் இலக்கத்துல இந்த 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கும். அடுத்த பிளஸ் 7 7 49 7 7 49 இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி இல்லையா? 0.7 0. அப்ப நல்லா கவனிக்கணும், இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 இலக்கங்கள். அப்ப இங்க என்ன வரணும்? 0.49. இப்ப இது ரெண்டையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 10 15 5 மீதி 1 8 8 2 10 12 மிச்சம் 1 625. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கணும்? 2 இலக்கங்கள். பாருங்க, இங்கேயும் 2 இலக்கம் தான், இங்கேயும் 2 இலக்கம் தான். அதை புரியறதுக்காக நான் இங்க போறேன். 5.76 0.49. அப்ப இங்க என்ன வரும்? 6.25. புரியுது அடிக்கணும். இப்படி அப்படி சைட்ல கூட்ட தெரியாதவங்க இப்படி கூட்டிக்கோங்க நீங்க வேணும்னா. சரியா? 1 கிலோ 1 போட்டு கூட்டிக்கலாம் தாராளமா. இப்ப இதுக்கு வந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் ரைட்டுங்களா? இப்ப இது வந்து 5ல முடிஞ்சிருக்கு, புரியுதுங்களா? 625 எப்போதும் போலவே நீ கண்டுபிடிச்சுக்கலாம். 625 நல்லா கவனிடிக்கண்ண. 625னா இங்க ஆன்சர் அங்க மேல போட்டுக்கலாம். இங்க 625 5 டைரக்டா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். இருந்தாலும் 5 5 மிச்சம் 1 2 5 10 அடுத்தது 25 5 5 25 ரைட்டா? 5 ரைட்டா? அடுத்தது என்னது? 2 5 10 5 5 25 அடுத்தது என்னது? 5 5 25 கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? 2 5க்கு 1 5 எடுப்போம். இங்க எத்தனை 5க்கு 1 5 எடுப்போம்? 2 5க்கு 1 5 எடுப்போம். அப்ப இங்க என்ன வருது நமக்கு? √25 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2.5. இங்க 2 இலக்கம் இருக்கும்போது இங்க 1 இலக்கம் தள்ளி வரும். 4 இலக்கம் இருந்தா 2 இலக்கம் தள்ளி வரும். புரியுதுங்களா? 2.5 இது என்னது? √6.25 என்னது? 2.5. அப்படி செய்ய முடியலன்னா நீ இப்படி கூட செய்யலாம். ஆனா இதுதான் ஈஸியான முறை, இதுதான் உனக்கு என்னது ஈஸியான முறை. இல்ல இந்த முறையில செய்யறேன்னா செய்யுங்க. 2 2 4 மிச்சம் 2 அடுத்து இங்க என்னது? புள்ளி. எதை இறக்கணும்? 2 இலக்கங்களை இறக்கணும். சரியா? இதை எதால பிரிக்கணும்? 2ஆல பெருக்கணும், இல்லாட்டி 2 2 2 கூட்டணும். எப்படி வேணா பண்ணு. 4 ரைட்டா? இங்க என்னது? 5 5 5 5 25 மிச்சம் 2 5 4 20 22 22 இப்படி போடுறதுனால போடும். புரியுதுங்களா? இப்ப இது என்னது? சென்டிமீட்டர். எல் இது என்னடி கண்ணு? எல். இப்ப நல்லா கவனி, இதுல எதது பொதுவா இருக்குதோ அந்த பொதுவா இருக்கிறத வெளியில எடுத்துக்கலாம். அடிக்கணும் பாருங்க, நான் கலர்ல சொல்றேன். எதது பொதுவா இருக்குது பாருங்க. இந்த பை பொதுவா இருக்கா? ஆர் பொதுவா இருக்கா? இங்க பை பொதுவா இருக்கா? இங்க ஆர் பொதுவா இருக்கா? இங்க பை. இந்த ஆர் ஸ்கொயர்ட நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆர் பெருக்கல் ஆர்னு எழுதலாம். அதனால இதுலயும் பை ஆறுன்றது பொதுவா இருக்கு. அப்ப வெளியில எதை எழுதிக்கலாம்? பை ஆற வெளியில எழுதிக்கலாம். சரியா? இந்த பை ஆர் இதுல இருந்து எடுத்துறோம், இதுலயும் இந்த பை ஆர் வெளியில எடுத்துறோம், இதுலயும் என்ன எடுத்துறோம்? இந்த பை ஆற வெளியில எடுத்துறோம். அப்ப இதுல என்ன மீதி இருக்குது நமக்கு? 2H
கரெக்டா என்ன மீதி இருக்குது இந்த இடத்துல 2H இதுல என்ன மீதி இருக்குது L இதுல என்ன மீதி இருக்குது L இதுல என்ன மீதி இருக்குது R ஏண்டாக்கனா R ஸ்கொயர்ன்றது நம்ம எப்படி எழுதலாம் பை இன்டு R இன்டு R இல்ல ஒரு பையார வெளியில எடுத்தறோம் அப்ப இன்னொரு R சரியா அடி கண்ணு புரியுதா புரியல இப்போ என்ன பிளாக் எழுதலாம் கிளியரா தெரியும் இப்போ 22/7 பைக்கு ஆரம் எவ்வளவு ஆரை ஏற்கனவே பார்த்தோமா 1.4ல பாதின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கறியா இல்லையா 0.7 னு அதனால அத சப்ஸ்டிட் பண்ணு ரைட்டா என்ன பண்ணனும் 0.7 இதெல்லாம்மே பெருக்கல் புரியுதுங்களா இது என்னது பெருக்கல் இது பிராக்கெட் 2h அப்ப என்ன அர்த்தம் இது பெரிய பிராக்கெட் போட்டுக்கோங்க 2 பெருக்கல் h எவ்வளவு நமக்கு h எவ்வளவுன்னு கொடுத்திருந்தாங்க 2.4 புரியுதுங்களா அடுத்தது பிளஸ் l எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க 2.5 ஆரம் எவ்வளவு 0.7 சரியா டி கண்ணு ரைட்டா ரைட் இல்ல இப்போ இத வேணா கேன்சல் பண்ணிக்கோ 4L 7 இங்க என்ன வரும் 0.1 கரெக்ட்டா இப்போ இத பெருக்கிக்கலாமா 22 பெருக்கல் 0.1 அப்ப 22 1 ஆல பெருக்கினா என்ன வரும் 22 தான் எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கணும் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கணும் ரைட்டா பெருக்கல் இங்க பாரு இத பெருக்குறோம் 2 4 8 2 2 4 4.8 கூட்டல் 2.5 கூட்டல் 0.7 இல்லாட்டி இத ரெண்டையும் கூட்டி கூட முத போட்டு இத ரெண்டாம் பண்ணிக்கோங்க ரெண்டையும் கூட்டி கூட போட்டுக்கோங்க சரியா இப்போ இது என்னது இங்க பாருங்க புரியாத குழந்தைகாக 0.7 இப்போ என்ன ஒரு 5 5 10 12 மிச்சம் 1 3 3.2 இங்க என்னடி கண்ணு 3.2 இப்போ இத 2.2 பெருக்கல் இத கூட்டணும் 3.2 ஓட மறுபடியும் என்ன கூட்டணும் 4.8 கூட்டணும் 8 ரெண்டையும் கூட்டினா என்ன 10 மிச்சம் 1 4 3 7 7 1 ஐ கூட்டணும்னா என்னது 8 8.0 8.0னா என்னது 8 னு எழுதிக்கலாம் 8.0க்கு பதிலா இந்த புள்ளி பூஜ்யம் தேவை இல்ல அப்ப இத மட்டும் பெருக்குங்க 22 பெருக்கல் 8 பெருக்கலாமா 2 8 16 மிச்சம் 1 2 8 16 16 ஐ 1 ஐ கூட்டணும்னா 17 எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி குத்துறோம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்துறோம் இப்போ இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம மொத்த புறப்பரப்பு அதனால நம்ம என்ன சொல்லணும் சதுர சென்டிமீட்டர் இல்லாட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரியுதாடா கண்ணா புரியுதா புரியலையா ரைட்டா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்ல மிஸ் நான் இத தனித்தனியா கண்டுபிடிச்சு நான் செய்யறேனாலும் நீங்க செய்யலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது சில குழந்தைகளுக்கு இப்படி பொதுவா எடுத்து செய்ய முடியாது தனித்தனியா நான் செய்யறேன் மிஸ் அப்படி ஏன் இத தனித்தனியா செய்ய வேணாம்னா ஒவ்வொன்றையும் கேன்சலேஷன் வரும் அப்போ உனக்கு வந்து அது இதா இருக்கும் இல்லாட்டி பைய வந்து மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணாத பைய அப்படியே வச்சு செய்ய சரியாடா கண்ணா புரியுதா ஆனா நமக்கு வந்து இது மாதிரி எழுதி செய்யறது தான் எளிய முறை புரியுதுங்களா இது மாதிரி செய்யறது தான் உனக்கு டைம் கம்மியாயிடுங்க ஏன்னா 5 மார்க்னா 5 நிமிஷம் 2 மார்க்னா 2 நிமிஷத்துக்குள்ள செய்யணும் இல்ல மிஸ் எனக்கு தனித்தனியா கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க கண்டுபிடிங்க ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இல்ல நிறைய பெருக்கல் வரும் நிறைய கேன்சலேஷன் வரும் அதே மாதிரி இந்த எல்ல கண்டுபிடிக்கணும் அதை மறந்துடாதீங்க எல் வந்து குடுக்கல அப்படின்னு நினைக்க கூடாது ஹெச்சும் ஆறும் இருக்கு இங்க என்ன இருக்குது ஹெச்சும் ஆறும் இருக்குது ஏன்னா ஹெச்ன்றது ரெண்டுக்குமே உருளை கூம்பு ரெண்டுக்குமே ஆறு உருளை கூம்பு ரெண்டுக்குமே அதனால நம்ம எல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செய்யணும் புரிஞ்சுதா